Hey guys, welcome back to the video. இன்னைக்கான வீடியோல வந்துட்டு உங்களோட மொபைல் கேமரா வந்துட்டு கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ் கூட வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் ஆப்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்க மொபைல்லையும் தென் உங்களோட கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் எனிதிங். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ண தெரியும். அதை செகண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட மொபைலில் இந்த ட்ராய்ட் கேம் அப்படிங்கிற ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதோட உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி உங்கள் லேப்டாப் உங்கள் கம்ப்யூட்டரில் ஒய்ஃபையை வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட ஹாட்ஸ்பாட் வந்துட்டு என்னோடய ஒய்ஃபை வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ண போகிறேன் என்னோடய லேப்டாப்பில். நான் யூஸ் பண்ணுறது இந்த விண்டோஸ் 10 ப்ரோ. உங்ககிட்ட எனி விண்டோஸ் உங்கள் மொபைல் உங்களோட கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஒய்ஃபை சப்போர்ட் இருந்தாலே போதும், நம்மளால் வந்துட்டு இந்த மொபைல் கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் என்ன கேட்குது அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணேன். நான் வந்து ஒய்ஃபை வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன், பட் இன்டர்நெட் வந்து ஆன் பண்ணல, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன கேட்குது அப்படின்னா உங்களோட ஐபி அட்ரஸ், டிவைஸோட ஐபி அட்ரஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அந்த போர்ட் நம்பர் ஒரு நம்பர் இருக்கும், அதையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேமரா வந்து கனெக்ட் ஆகும். இப்போ ஏன் பிளாக்காக காமிக்குது அப்படின்னா வந்துட்டு நான் இன்னும் கேமராவை கீழே வச்சிருக்கேன், என்னோட மொபைல் வந்து டேபிள் வச்சிருக்கேன். இப்போ நான் தூக்குறேன், எப்படி எப்படி அந்த வியூ உங்களுக்கு அப்சைட் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் தென் கேமராவோட வெர்டிக்கலாக தான் காட்டும், அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் தான் காட்டும், உங்களுக்கு போர்ட்ரேட்டாக வராது. அதனால் எந்த ஆங்கிள் வந்துட்டு கரெக்டாக இருக்கோ, கேமரா வந்து டாப் சைடில் வர மாதிரி இருக்கும், கேமரோட பம்ப் வந்து கீழே இருந்தது அப்படின்னா கேமரா வந்து தலைகீழ் தெரியும். அதனால் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு அங்கே வியூ, அதாவது கம்ப்யூட்டரில் கரெக்டான வியூ தெரியும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா தென் சின்ன சின்ன ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கும், ஏன்னா நம்ம ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் சின்ன சின்ன ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கும். அதே இது நீங்கள் யூஎஸ்பி கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்புமே இருக்காது, கண்டினியூவான ஷார்ட்ஸ் வந்து வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எஃபிஎஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறையும், பட் நீங்கள் ஒரு இதுலேருந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து ப்ரோ ஆப்ஷன், அதாவது ப்ரோ வெர்ஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். மேபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் அதை ட்ரை பண்ணி வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கலாக எப்படி இந்த கேமரா ஆப்பை இது கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்துட்டு வெறும் டெமோ வெர்ஷன் தான், அதனால தான் வந்துட்டு சில பேசிக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். வீடியோ கூட ரெக்கார்டிங் ப்ராசஸ் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதை எனேபிள் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்போட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்கள் பழைய ஃபோன்ஸ் வந்து ஒரு சிசிடிவி கேமராவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால உங்ககிட்ட பழைய மொபைல்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி சிசிடிவி கேமராவுக்கு பர்ஃபெக்டாக அதை செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோ பண்ணலாம். தென் இந்த ஆப்போட லிங்க்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாச்சு, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ளகின்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே.